இப்ப தமிழ் சினிமால நிறைய படங்களை ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் பிங்க் ரீமேக்ல நடிச்சிட்டு இருக்காரு, அண்ட் த்ரிஷா வந்து பத்லா படத்தோட ரீமேக்ல நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய படங்களை வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்து தமிழ் சினிமால என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸ்ல பாக்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் தர்பார். இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் பெய்டு ஆக்டரா இருக்கிற ரஜினிகாந்த் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல தர்பார் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ற இந்த படத்துல ரஜினி பாண்டியன் படத்துக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசரா நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. யோகி பாபு, நிவேதா தாமஸ் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. அண்ட் இந்த படத்துக்கு சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு. படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஸ்விங்ல போயிட்டு இருக்கிறதாவும் படத்தோட டீசர் ட்ரெய்லர் எல்லாம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அஜித். இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமா இருக்கிற நேர்கொண்ட பார்வை படத்தை ஹெச் வினோத் டைரக்ஷன்ல அஜித் மெயின் லீட்ல நடிச்சிருக்காரு. வித்யா பாலன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான பிஜிஎம் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதா யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு. படத்தை ஆகஸ்ட் 10th ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க, பட் ரிலீஸ் டேட் ப்ரீபோன்ட் ஆக சான்சஸ் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. நேர்கொண்ட பார்வை படத்துக்கு அடுத்ததா அஜித் நடிக்க போற படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் 29th ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் பொன் மாணிக்கவேல். ஏஜி முகில் செல்லப்பன் டைரக்ஷன்ல பிரபுதேவா மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் பொன் மாணிக்கவேல். நிவேதா பித்ராஜ் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. காப் ஆக்ஷன் பிலிமா உருவாகி இருக்கிற இந்த படத்துக்கு டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்துல இருந்து உதிரா உதிரா சாங்கோட ப்ரோமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பிரபுதேவா ஃபர்ஸ்ட் டைமா போலீஸா நடிச்சிருக்கிற இந்த படம் ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சர்பத். தமிழ் சினிமாவில வளர்ந்துட்டு வர ஹீரோவா இருக்கிற கதிர் பரியேறும் பெருமாள் சத்ரு படங்களுக்கு அடுத்ததா ஜடா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததா டைரக்டர் பிரபாகரன் டைரக்ஷன்ல சர்பத் படத்துல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. செவன் ஸ்கிரீன் ஸ்டூடியோஸ் அண்ட் வயகாம் 18 ஸ்டூடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துல சூரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவோட மோஸ்ட் பிஸியஸ்ட் ஆக்டரா இருக்கிற யோகி பாபு பல படங்கள்ல காமெடியனாவும் சில ப்ராஜெக்ட்ஸ்ல ஹீரோவாவும் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில சாம் ஆண்டன் டைரக்ஷன்ல யோகி பாபு மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற கூர்கா படத்தோட ஆடியோவை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா தர்மபிரபு, ஜாம்பி, காக்டெயில், பன்னிக்குட்டி மாதிரியான பல படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு யோகி பாபு. அது மட்டும் இல்லாம பலூர் படத்தை டைரக்ட் பண்ணின சீனேஷ் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல மெயின் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு.